தூக்கு தண்டனை ஏற்புடையதல்ல. ஐநூறு பாலர்பள்ளி ஆசிரியர்களுக்கு கடந்த 11 மாதங்களாக மானியம் வழங்கப்படாமல் இருக்கும் விவகாரம். போன ஃப்ரைடேவே நம்ம வந்துட்டு அவங்களோட பேமெண்ட்க்கு எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் ஃபைனான்சியல் ப்ரொசீஜர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிட்டோம். டோட்டலா வந்துட்டு 6.3 மில்லியன் வருது. மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 ஆஸ்ட்ரோ செய்திகளில். 2022 வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமத் அந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். அதிக ஒதுக்கீடுகளை வழங்கியதற்காக அரசாங்கம் பெருமை கொள்ள வேண்டியதில்லை. ஒதுக்கீடுகளை குறைத்து நாட்டின் கடனை அடைக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இருந்தாலும் ஒரு மனிதன் என்ற முறையில் தமது மகனின் இறப்புக்கு காரணமான அத்தனை பேரையும் மன்னிப்பதாக கூறியுள்ளார் ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மானின் தந்தையான 57 வயது ஜுல்கர்னைன். மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் தமது மகனுடன் சேர்ந்து படித்தவர்களே அவரின் உயிர் போக காரணமான நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்று நீதிமன்றம் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருப்பது குறித்து அவர் கருத்துரைத்தார். ஆனாலும் இந்த மரண தண்டனை நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லல, இது சிங்கப்பூர் சைக்காட்ரிஸ்டே சொல்றாங்க. IQ 69. வரும் 10ஆம் தேதி தூக்கு தண்டனை. போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டின் பேரில் சிங்கப்பூரில் கைது செய்யப்பட்டிருந்த நாகேந்திரன் தர்மலிங்கம் மனநலம் குன்றியவர். இது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டும் தூக்கு தண்டனை ஏற்புடையதல்ல என்கிறார் வழக்கறிஞர் என் சுரேந்திரன். இதில் மலேசிய அரசாங்கம் தலையிடுமா? விரிவான தகவல் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். ஜோஹர் கிளுவாங்கில் நிகழ்ந்த சாலை விபத்தில் கணவன் மனைவி உட்பட அவர்களின் பேரப்பிள்ளையும் உயிரிழந்தனர். அவர்கள் பயணித்த வாகனம் லாரி ஒன்றுடன் விபத்துக்குள்ளான நிலையில் லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். 75 வயது மர்சாலே கொசரான், 70 வயது மிஸ்கினா நைனிங், 22 வயது ஈசா ஷஹிரா சாரி ஆகியோர் உயிரிழந்தவர்கள் என அடையாளம் கூறப்பட்டுள்ளது. நைஜீரியா லாகோஸில் கட்டுமானத்தில் இருந்த 21 மாடி கட்டடம் சரிந்து விழுந்ததில் குறைந்தது 60 பலியாக்கினர். பெரும்பாலான கட்டுமான பணியாளர்கள் உட்பட சுமார் 50 பேர் இடிபாடுகளில் சிக்குண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை தேடி மீட்கும் பணிகளில் வான் மற்றும் தரைப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2 ஆண்டுகள் மட்டுமே உலகளவில் COVID-19 தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 5 மில்லியனை தாண்டிவிட்டது. ஒட்டுமொத்தமாக 246 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் COVID-19 காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் 46 மில்லியன் பேருக்கு தொற்று ஏற்பட்ட நிலையில் 745,800 பேர் உயிரிழந்திருப்பதாக ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவுகள் காட்டுகின்றன. மித்ரா உணவு கூடை முறைகேடு, மாயிகா விளக்கம். காப்பகம் ஒன்றிலிருந்து காணாமற் போன 7 சிறுவர்கள். அழுகிய நிலையில் அடுக்ககம் ஒன்றில் கிடந்த சடலம். இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்கள்.